என்ன உள்ள வைக்க விட மாட்டீங்க போல இருக்கு. அங்க போய் என்ன பிரச்சனை பண்ணீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் எடை ஃபோன் பண்ணி கேக்குறாரு. சாரி சார், சார் நடந்தது தப்புன்னு பட்டுச்சு, அதான் தட்டி கேட்டேன். ஆனா அது ஸ்டேஷன் வரைக்கும் போகும் நான் எதிர்பார்க்கல சார். டேய் டான்சர் ஸ்ட்ரூப்ல நீ என்ன பண்ற? நீ டான்சராடா? இந்த மூஞ்செல்லாம் உள்ள சக்க வேணே. இவ கூட சத்த விளங்கு வைக்கலாடா நீங்க. இவன் டிவில வந்தா ஆஃப் பண்ணாத போயிடலாம். நேர்ல வேற வந்தான். நான் கிளம்பிட்டான். சொல்லுது கிளம்புதான் பாரு. இந்த இது உன்னோட டிராஃபி பிரைஸ் மணி 10,000 ரூபா. இதுவும் ஏன் மூஞ்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அது என்ன இன்விடேஷன்? ஏதோ டான்ஸ் காம்படிஷன் போட்டிருக்கு. தம்பி டான்ஸ் காம்படிஷன் தான், ஆனால் இது வேற லெவலு. சேனலுக்கு எடுத்து போயிட்டுருக்கேன். ஏய் உங்களுக்குலாம் அடுத்த வாரம் ஒரு ஷோ சொல்லியிருக்கேன். 3 பாட்டுக்கு டான்ஸ் ஆனால் போதும், 5,000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேயா? ஏண்டா சார், நாங்கள் இப்போ எங்கள் ரேட் ஏற்றலாம்னு இருக்கோம். ரேட் ஏற்ற போறீங்களா? எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது சார். நாங்கள் செய்து நம்ம டஸ்க்கு பணம் கட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்தை காலி பண்ண வேண்டியதாக இருக்கும் சார். இடத்த காலி பண்ணுமா? என்னடா ராணா சார், அது அப்புறம் சொல்கிறேன் சார். இது என்ன டான்ஸ் காம்படிஷன் முதல்ல சொல்லுங்க. டேய் இது சிங்கப்பூரில் நடக்கிறதுரா. டேய் என்னடா சொல்கிறீங்க? எவ்வளோ பணம் தேவைப்படுது உங்களுக்கு? கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ஏய் என்ன ஒருத்த முடிஞ்ச ஒருத்தன் பார்க்குறீங்க தம்பி? 1 கோடி ரூபா. 1 கோடியா? எம்மாடி டேய் வாழ்க்கை பூரா நீங்கள் டான்ஸ் ஆனால் கூட சம்பாதிக்க முடியாதுரா. நல்லா சொல்லுங்க சார். இந்த டான்ஸ் காம்படிஷன் பத்தி சொல்லுங்க சார், நாங்களும் கலந்துக்கலாமா? இதுல இல்லையா? ஆமா. டேய் இதெல்லாம் வேற லெவல் சார். எங்களால எல்லா லெவலுக்கும் ஆட முடியும் சார். ஓ மாஸ்டரே உன்னை 3 ரோல் ஆட வைக்கிறாரு. இது உனக்கு தேவையாது சார். நான் எல்லா டைப் டான்ஸும் குறைய பண்ணுவேன் சார். நீ பண்ணுவா. யாரா பாப்பா? ஏன்டா அப்படி அழிச்சாட்டியா பண்றீங்க?